உங்கள் உடம்புல உப்பு வியாதியினால வீக்கம் போட்டிருக்கா? இல்லை கை கால் நடக்க முடியல, வீக்கம் போட்டுருது உடனே. நான் சிலருக்கு காலை கீழே தொங்க விடும்போது கால் ஏறி வீக்கம் போடும். இது மாதிரிப்பட்ட உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த கருப்பு கொள்ளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கருப்பு கொள்ளைங்கிறது இப்படி இருக்கும். கருப்பு கொள்ளை, இந்த கருப்பு கொள்ளை நீங்கள் வாங்கி வீட்டிலே நம்ம இதை பண்ணிக்கலாம். வீட்டிலே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் உங்கள் ஒரு மூணு பிடி நாலு பிடி போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சு பாட்டிலில் வச்சுக்கோங்க. தினமும் நைட்டு தூங்க போகும்போது இதை ஊற போடுங்க. இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன். நல்லா இப்போது உப்புசம் அதிகமாகவே என் உடம்புல இருக்குது. இது ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டுருக்கேன். என்ன டேப்லெட் சாப்பிட்டாலும் சரியாகலைன்னு சொல்கிறவங்க ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம். மூணு ஸ்பூன் போட்டு ஊற, இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற போட்டுருங்க அந்த தூளை. காலையில் வெறும் வயிற்றில் இதை நீங்கள் குடிக்கணும். அப்படியே அந்த தூளோடு சேர்த்து நீங்கள் குடிக்கணும். இல்லை எனக்கு நைட்டு ஊற போட்டு வேணாம், சளி பிடிச்சிடும், காலையில் நீங்கள் எழுந்ததுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 நாளையிலே இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் உங்கள் உடம்பில் தெரிஞ்சிடும். படிப்படியாக 1 மந்த் அப்படியே கண்டினியூ எடுத்தீங்கன்னா சுத்தமாக உங்கள் உடம்புலேருந்து அப்படியே 1 மாதம் 2 மாதம் இதை கண்டினியூவாக எடுத்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கிற அந்த உப்பு வியாதியினால் உண்டான வீக்கங்கள், கைகால் வீக்கம், கழுத்து வீக்கம், இப்படியெல்லாம் நிறைய வீக்கங்கள் இருக்குது. இந்த வீக்கத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த கருப்பு கொள்ளு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். இதை யூஸ் பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க.